இந்த வீடியோல நம்ம செகண்ட் 4th அண்ட் 5th சம்ஸ் ஆஃப் எக்சர்சைஸ் 5.2 பார்க்கலாம் அதுல வந்து செகண்ட் சம் வந்து லிமிட் எக்ஸ் அது வந்து ப்ளஸ் இருக்கு புக்ல நான் மைனஸா மாத்தி இருக்கேன் பழைய புக்ல ப்ளஸ் இருக்கு நான் மைனஸா மாத்தி இருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவங்க கொடுத்திருக்காங்க லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு a ஆஃப் x பவர் 9 மைனஸ் a பவர் 9 பை x மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 3 ஆஃப் x ப்ளஸ் 6 னா a என்ன அப்படினு கேக்குறாங்க நான் அதான் என்ன சொல்றேன் அது ப்ளஸ் வந்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் மைனஸ் வந்தா தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் லிமிட்டோட ஃபார்மட்ல இருக்குங்கிறதுனால நான் மைனஸ் எடுத்து பண்ணிருக்கேன் so as limit extends to a of x power n minus a power n by x minus a is n into a power n minus 1 by the standard limit the left hand side should be equal to n 9 into a na a da power 9 minus 1 8 idu da idukku answer varanum so left hand side is 9 a power 8 right hand side la vande x ku 3 substitute pannale podum so 3 plus 6 9 varum 9 9 cancel panna ungalku vara answer a power 8 is equal to 1 which implies a can be both plus 1 and minus 1 inge power even illaya so plus 1 potalum power 8 edutha plus 1 da minus 1 ku power 8 edutalum plus 1 da adanal a can be both plus 1 or minus 1 question 4 la fx kuduthirukanga x power 7 minus 128 by x power 5 minus 32 nu kuduthirukanga limit extends to 2 of fx ungala kandupidikka sollirukanga so idu vandu x power 7 minus this is 2 power 7 illaya adhe mari x power 5 minus 2 power 5 so nam vandu x power n minus a power n and the format la vara mari question da idu actually ana x minus a vandu rendu edathilume numerator ku thevapadudhu denominator ku thevapadudhu adanalae na enna pannirken idhukku munadi or sum la panna mariye x minus 2 ala multiply and divide pannirken இப்ப டிவைட் பண்ற x minus 2 நியூமரேட்டரோட டக்கன கம்பைன் பண்ணிட்டு நியூமரேட்டர்ல இருக்கிற x minus 2 உம் இந்த டினாமினேட்டரும் கம்பைன் பண்றேன் ஸோ இதோட லிமிட் இன்டு இதோட லிமிட் ஆனால் இது பார்த்தா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லை அதனால நம்ம என்ன பண்ணலாம் லிமிட் ஆஃப் ரெசிப்ரோக்கல்னு பண்ணி எழுதிடலாம் இப்போ இதோட லிமிட் எடுத்தால் உங்களுக்கு n இன்டு ஏ பவர் என் மைனஸ் 1 வரும் இல்லையா இதுக்கு இதுக்கும் n இன்டு ஏ பவர் என் மைனஸ் 1 இதுக்கு வந்து n 7 இன்டு 2 பவர் 7 மைனஸ் 1 அதாவது 6 கீழே உள்ளதுக்கு வந்து 5 இன்டு 2 பவர் 5 மைனஸ் 1 அதாவது 2 பவர் 4 இப்போ 7 பை 5 இன்ட்டு இங்கே பவர்ஸ் கேன்சல் ஆனால் இங்கே 6லேருந்து 4 போச்சுன்னா 2 ஸோ 2 ஸ்கொயர் நியூமரேட்டரில் வர அதாவது 4 ஸோ 7 4 ஆர் 28 டிவைடட் பை 5 அது ஆன்சர் வரும் லாஸ்ட் சம்மதில் 5th கொஸ்டின் fx is ax plus b by x plus 1 நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா ரெண்டு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஆஃப் எஃபெக்ட்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து ஒன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் வச்சு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா அப்போ தானே எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்க முடியும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் நமக்கு இங்கே ஏயும் பியும் இருக்கிறது வரைக்கும் நம்மளால் அந்த வேல்யூ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லை அதனால எஃபெக்ட்ஸில் உள்ள ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அப்போ தான் நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் டூ கேட்டாலும் போடலாம் நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் கேட்டாலும் போடலாம் எது வேணுனாலும் நம்ம போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்குற அந்த லிமிட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு லிமிட்டு கண்டுபிடிக்க சொன்னால் முதல்ல நம்ம பண்ணுற அட்டெம்ப்ட் வந்துட்டு அந்த வேல்யூ அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது தானே அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரலைன்னா தானே நம்ம வேறு மெத்தடுக்கே போயிடுவோம் ஸோ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஆஃப் எஃபெக்ட்ஸ் டூ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோனா இங்கே எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏ இன்டு ஜீரோ ப்ளஸ் பி டிவைடட் பை ஜீரோ ப்ளஸ் ஒன் அதாவது பி பை ஒன் அதாவது பி அப்போ பி டூன்னு டைரெக்டாக வந்துருச்சு இல்லை அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து ஒன்று இங்கே நம்ம எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் வேலைக்கு ஆகாது ஏன்னா அப்போ நமக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நியூமரேட்டரில் எக்ஸ் காமனாக எடுத்தால் எக்ஸ் இன்டு ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் வரும் கீழே அதே மாதிரி எக்ஸ் காமனாக எடுத்தால் எக்ஸ் இன்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இப்போ எக்ஸ் எக்ஸை கேன்சல் பண்ணுங்கள் இனிமே வந்து எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எந்த குவான்டிட்டி எந்த வேரியபிள் இன்ஃபினிட்டி ஆகிறதா இருந்தாலும் அந்த வேரியபிளை டினாமினேட்டருக்கு போட்டுட்டு தான் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்போ தான் நமக்கு எனி திங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஜீரோ வரும் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ ஏ ப்ளஸ் பி பை இன்ஃபினிட்டினா ஜீரோ அண்ட் ஒன் ப்ளஸ் ஒன் பை இன்ஃபினிட்டினா அதுவும் ஜீரோ ஸோ ஏ பை ஒன் அதாவது ஏ தான் அந்த ஆன்சர் ஒன்று இப்போ வந்து உங்களுக்கு ஏ ஒன்னுன்னு கிடச்சிருக்கு பி வந்து டூன்னு கிடச்சிருக்கு இங்கே ஏ ஒன்னுன்னு போட்டால் எக்ஸ் ப்ளஸ் பி டூ கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்
So f of x is x plus 2 by x plus 1. இனிமே f of எது வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஒண்ணே ஒன்னு தான் கேட்டிருக்காங்க, f of minus 2 0 னு ப்ரூவ் பண்ணனு கேட்டிருக்காங்க. f of minus 2 னா என்னது? இங்க minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சு. டினாமினேட்டர் 0 இல்ல, ஏதோ ஒரு வேல்யூ. அப்ப வந்து எனிதிங் 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0. So answer 0. இப்போ f of 3 கேட்டாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். f of 5 கேட்டாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இல்லையா?